வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. உச்சநீதிமன்றம் 6 வார காலத்திற்குள் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டும் மத்திய அரசு இதுவரையில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான எந்தவித ஒரு அதிகாரப்பூர்வமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாததை வன்மையாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டிக்கிறது. உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. மேலும் மத்திய பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சர் பெருமக்கள் காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு பதிலாக காவேரி நதிநீர் ஆணையம் என்றும் அல்லது காவேரி திட்ட மேலாண்மை என்றும் வேறு வேறு பெயர்களில் தமிழகத்தை வஞ்சிப்பதற்கு, மோசடி செய்வதற்கு, துரோகம் செய்வதற்கு தயாராகி வருகிறது மத்திய அரசு என்று செய்தி வருகிறது. அப்படி ஒருவேளை காவேரி மேலாண்மை வாரியம் என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையிலும் அதை அமைத்த பாரத பிரதமராக இருந்த திரு வி பி சிங் அவர்கள் அந்த காவேரி வாரியத்திற்கு பல்வேறு அதிகாரங்கள் உள்ளடங்கிய ஒரு ஆணையமாக அதை அமைத்திருக்கிறார். அந்த ஆணையம் அமைக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கான உரிய நீரை நாம் பெற முடியும். அதற்கு நேர்மாறாக வேறு பெயர்களில் ஏதாவது ஒரு ஆணையமோ நதிநீர் குழுவோ நதிநீர் பங்கீட்டு வாரியம் என்ற பெயரில் ஏமாற்றுகின்ற மோசடி வாரியங்கள் அமைக்கப்பட்டால் அதில் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் தமிழக விவசாயிகளுக்கும் பயனளிக்காது. ஆதலால் தமிழக முதலமைச்சர், தமிழக அரசு உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியம் என்கிற அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட பாரத பிரதமரினுடைய அந்த காவேரி மேலாண்மை வாரியத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர்களுக்கு சமமான அதிகாரம் கொண்ட அந்த அமைப்பு மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வு, அதுதான் அமைக்கப்பட வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும். அதற்குரிய எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. வெறுமனே ஒரு கடிதம் எழுதிவிட்டிருப்பதாலேயோ அல்லது நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியே ஏறி ஒரு 10 நிமிடம் முழக்கம் எழுப்பி எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு கலந்து போவதாலேயோ ஒரு காலத்திலையும் மத்திய அரசு நதிநீர் ஆணையத்தை அமைக்க முன்வராது. மத்திய அரசுக்கு போதுமான அழுத்தம் தருகின்ற வகையில் மத்திய அரசுக்கான நிதி பங்கீடுகளை தமிழக அரசு தராது என்கிற ஒரு துணிச்சலான ஒரு அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிட வேண்டும். கப்பல் போக்குவரத்துக்கும் சரக்கு போக்குவரத்துக்கும் பயனடைகிற பணக்காரர்கள் மேலும் பணக்காராவதற்கான ஏதுவாக வழிதிறப்பதற்காக மீனவர்கள் தொடர்ந்து எதிர்த்து போராடி வருகின்ற சாகர்மாலா திட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கிறது. அந்த திட்டம் மீனவர்களின் கருத்தறியாமல் அவர்கள் எதிர்க்கின்ற அந்த திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது, மாநில அரசுக்கு அது உறுதுணையாக இருக்கக்கூடாது, அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோன்று நீற்றுடும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மழையை அடைகாத்து அங்கு சிறு ஓடைகளாகவும் ஆறுகளாகவும் விவசாயம் செய்வதற்கு பயன்படுகின்ற அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை 5000 மீட்டர் மலையை தோண்டி அதன் கீழே அணுக்களை அனுப்பி அதை உடைத்து அணுக்களை கண்டுபிடித்து அதன் மூலியமாக நீற்றினோ என்கிற அந்த திட்டத்தை நடைமுறை ஒன்றில் நேற்று ரத யாத்திரை வரவேன்னு சொல்லி நான் தான் அந்த கூட்டமைப்போடைய ஒருங்கிணைப்பாளர், இன்னொரு ஒருங்கிணைப்பாளர் மீதா பாண்டியர். நான் தான் அந்த கூட்டத்தை பத்திரிகாவினுடைய மலமன்றத்தில் சென்னையில் ஒழுங்கு செய்தேன், எல்லா கட்சியும் ஆதரவையும் கேட்டேன். அந்த தட யாத்திரைக்கு நாங்கள் ஒரு எதிர்ப்பு பிரிவுக்கு என்னுடைய தலைமையில் போய் டிஜிபி சந்திச்சு ஐயா இதுமாரி வருது, மீண்டும் ஒரு அத்தவணை மாதிரி ஒரு ரத யாத்திரை வந்து ஏதாச்சும் அமைதியாக இருக்கிற அந்த மண்ணில் கலவரம் வந்துடும் போது தயவுசெய்து அதை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிப்பாங்க. இது வந்து சமூக நீதியினுடைய பிறப்படமாக இருக்கிற ஒரு பூமி, சமத்துவத்தோடு இருக்கிற ஒரு பூமி, இங்கே முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் அனைவரும் அண்ணன் தம்பியாக வாழ்ற ஒரு பூமி, அதனால் அந்த தட யாத்திரையை நீங்கள் அனுமதிக்காதீங்கன்னு சொல்லி நான் தான் என்னுடைய தலைமையில் ஒரு 10-15 தலைவர்களை அழைத்துட்டு போய் என்னுடைய தலைமையில் டிஜிபிட்ட அதை மனு கொடுத்துட்டு ஏடிஜிபி சட்டவரங்க பார்த்து மனு கொடுத்துட்டு வெளியே வந்து உங்களை போட்டு பத்திரிகையாளர்களை சந்திச்சு நான் வேண்டுகோள் வைத்து அட்ரஸ் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு அந்த ரத யாத்திரைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதை ஒருங்கிணைத்து தலைமையேற்று போராடத்துக்கு போன வேல்முருகன் செங்கல்பட்டு ரயில்வே நிலையத்தில் நள்ளிரவு 9 மணிக்கு தமிழ்நாட்டின் முதல் ஆளாக பிரிவென்ட் அரெஸ்ட் என்ற பேரை என்ன கைது செய்கிறாங்க. என்னை கைது செய்து 24 மணி நேரம் ரயில்வே நிலையத்தில் காவலில் வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம்? இதை போய் கேட்ட மத்திய அரசு உத்தரவு இருக்கு, நாங்கள் என்ன செய்ய முடியுன்ற டிஜிபி. ஆக எல்லா உரிமைகளையும் மத்திய அரசு கையில் கொடுத்துட்டு மத்திய அரசு கிட்ட முட்டி போட்டு தோப்புக்காரணம் போடுற முதலமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் இருந்தா நாம் எப்படி இந்த மண்ணில் வாழ முடியும் தமிழர்கள்? நம்ம முதல்ல ராமர் ரத யாத்திரையை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல்
இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக நெல்லை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவரும் நெல்லை மாவட்டத்துடைய காவல்துறை